இன்னைக்கு மத்தியில் ஒரு ஆட்சி, இங்கே ஒரு கேடு கட்டவரா ஏற்கனவே ஆண்டு கொண்டவர்கள் இன்னைக்கு குறை சொல்லி சுற்றின்னு வராங்க. இப்போ நிறைய தாய்மார்கள் வந்துருக்கு, உங்களை பார்த்து நான் கேட்குறேன். 2014 காங்கிரஸ் ஆட்சி இறங்குகிற போது, பிஜேபி ஆட்சி வருகிற போது இந்தியாவுடைய கடன் எவ்வளோன்னு சொன்னால் 53 லட்சம் கோடி. இந்தியாவுடைய கடன் சுதந்திர வாங்கின காலத்திலேருந்து இந்தியாவுடைய கடன் எவ்வளோன்னு சொன்னால் 53 லட்சம் கோடி. இன்னைக்கு எவ்வளோ கடன்னா, மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கோடி கடன் சொன்னால், இந்த 8 வருஷத்தில் 75 லட்சம் கோடி, 1 லட்சம் அதாவது ஆமாம் வணக்கம் 128 அதாவது 128 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு. ஆக இந்த 8 வருஷத்தில் மட்டும் 75 லட்சம் கோடியை கடனாக பெற்று ஆட்சி நடத்துகிறவர்கள் தான் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தோம் வரும்போது, குஜராத்தில் 4 பேர் இருக்கிறாங்களாம், இதில் 2 பேர் விற்கிறவன், 2 பேர் வாங்குறவன், எல்லாம் அரசு சொத்தியம். விற்கிறவங்க யாருன்னா நம்முடைய பிரதமரும் அமித்ஷாவும் குஜராத்தை சேர்ந்தவங்க. வாங்குறவங்க யாருன்னா அதானி அம்பானியும். ஒரே ஒரு கேடு கட்ட நிலைமை தெரியுமா, இங்கே இப்போ சிலன் இலங்கையில் கூட பெரிய போராட்டம் நடந்தது பொருளாதார வீழ்ச்சியில், அங்கே கூட ஏர்லைன் இருக்குது. இன்னைக்கு உலகத்திலேயே ஏர்லைன் இல்லாத ஒரே நாடு இந்தியா தான், அதை கூட வித்து போயிட்டாங்க. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற கல்பாக்கம் போன்ற அணுமின் நிலையங்கள்ல கூட நம்மால் ஒருத்தனை கூட எடுக்கல, வடநாட்டுக்காரன் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆளே போறது கிடையாது. யாரா ஒரே ஒரு ஆள் மத்திய துறை மத்திய அரசுல வேலை வாங்கணும் சொல்லுங்க பாக்கலாம், ஒருத்தனு கூட வேலை தரல. இது ஒரு 8 வருஷத்துல 16 கோடி பேருக்கு வேலை தந்துருக்கணும், ஒரு ஆள் கூட வேலை தரல. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் எல்லாத்துலயும், மக்கள் நல்வாழ்வுத்துறையில நம்ம தான் ஃபர்ஸ்ட். இந்த அர்பன் ஹாபிடேட் போர்டு குடிசை மாற்று வாரியம் நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம், 1வது இடத்துக்கு நிச்சயமாக வந்துடுவோம். எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில்களில் கடைசி கட்டத்தில் இருந்தோம், ஸ்டார்ட் அப்லாம் இன்னைக்கு 3வது இடத்துல வந்துருக்குறோம். ஆக இன்னைக்கு எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலிடம் 2வது இடத்துல வந்துருக்குது தமிழ்நாடுன்னா, ஆட்சி ஆள்றவங்க யாரு, நமக்கு எதிர்ப்பானவர்கள், நமக்கு எதிர்க்கிற கொள்கையை கொண்டவர்கள், அவங்களே இன்னைக்கு பாராட்டி அவார்டு கொடுக்குறது யாரு, மத்திய அரசு தான் கொடுக்குது, ஒன்றிய அரசு இல்லையா. ஒன்றிய அரசு மூலமாக பாராட்டப்பட்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மோட்டர் சைக்கிளை வச்சுருக்க தம்பிகளாக வந்துருக்குறீங்க, உங்களை பார்த்து நான் கேட்குறேன். 2014 காங்கிரஸ் ஆட்சி போகிற போது 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை எவ்வளோன்னா 60 ரூபா, இன்னைக்கு எவ்வளோ, 102 ரூபா, 42 ரூபா இருக்குது இந்த 8 வருஷத்தில். டீசல் விலை 45 ரூபா இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இறங்குற போது, இன்னைக்கு 95 ரூபா, 50 ரூபா ஏறிடுது. பெண்கள் இவ்வளோ பேர் வந்துருக்குறீங்க, காங்கிரஸ் ஆட்சியில் 400 ரூபா இருந்தது கடைசியா, பட் ஒரு கேஸ் ஒரு சிலிண்டரு இப்போ எவ்வளோமா, உங்களை தான் கேட்குறேன், எவ்வளோ, 1087 ரூபா சாயங்காலம் வரும்போது, இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல, 687 ரூபா ஏறி இருந்தது ஒரு சிலிண்டர் விலை. கமர்ஷியல் கேஸ் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போடுறது 850 ரூபா இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இறங்குற போது, இன்னைக்கு 1983 ரூபா, 1111 ரூபா ஏறி இருக்குது. இவங்க வந்து ஆட்சியினுடைய யோகித்தை நம்பதை பற்றி குறை சொல்லிங்கிறாங்க. ஆக இப்பேற்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி மத்தியில் இருக்கிற ஆட்சி, இங்கே மாநிலத்தில் ஒரு ஆட்சி, ஒரு 10 நாளைக்கு முன்னே ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எதுக்கு, மின்சார கட்டண உயர்வுக்கு. மின்சார கட்டண உயர்வுக்கு யார் காரணம், அதிமுக. நீங்கள் கூட கேட்கலாம், நீங்கள் ஏற்றிட்டு அதிமுக மேலே பழி போடுறீங்களே நியாயமானு கேட்கலாம். உள்ளபடியே சொல்கிறேன், மின்சார கட்டணத்தை ஏற்றுறதுக்கு காரணமே அதிமுக காரணம் தான். என்னடான்னு கேட்குறீங்களா, மத்திய அரசில் உதயின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் எல்லா மாநிலத்தை ஒருங்கிணைத்து கையெழுத்து போடணும். 2006 கலைஞரை கையெழுத்து போட சொன்னாங்க, போட மாட்டேன்னாரு.
இந்த திட்டத்தில் நாங்க சேர்த்துட்டோம் சொன்னா மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்துடும், மாநில மக்கள் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாவாங்க, இதுல கையெழுத்தே போட மாட்டேன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா ஜெயலலிதா இருக்கும்போது கூட போடல, ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி போய் இந்த உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அது ஒப்பந்தமாக வந்து நீ மின்சார கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக. இது பல பேருக்கு தெரியாது. நகர்ப்புறத்தில் இருக்கிற பெண்கள் இலவசமா பஸ் பாஸ் இலவசமா பயணம் செய்யலாம். நீங்க ஒரு நாளைக்கு 40 லட்சம் பெண்கள் இன்னைக்கு இலவசமாக பயணம் செய்யக்கூடிய நிலையை தமிழ், அதாவது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், திருமண உதவி திட்டம் எல்லாம் கிடைக்கலன்னு எதுக்கு நிறுத்தணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், திருமண உதவி திட்டம் எவ்வளோடா பெண்டிங் சொன்னா 3.5 லட்சம் அப்ளிகேஷன் பெண்டிங் எங்கடா அந்தந்த மாவட்ட அளவுக்கு தேங்கி இருக்குது. இதுக்கு எவ்வளோடா பணம் தர்றேன் சொன்னா 10,000 கோடி ரூபாய் தேதி தனியாக தரணும். ஏற்கனவே நிராயுதபாணி ஆகிட்டு போயிட்டானுங்க, கஜானா காலி, 10,000 கோடி எங்க இருந்து வர தர்றது? தலைவர் பார்த்தாரு, நான் கூட என்ன பண்ண, நான் நம்ம டிஆர் பாலு தாம்பரத்தில் போய் ஆட்சி வந்த உடனே திருமண உதவி திட்டம் கொடுத்தோம், ஒரு 300 பேருக்கு நேராக வந்தாங்க. எப்போ அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னே, 5 வயசு குழந்தைகிட்டு வராங்க. நிதி வாங்கிறதுக்கு என்னம்மாண்ணா என் பையன் தாங்க, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே எங்கள் கல்யாணத்துக்கு முன்னே நான் அப்ளிகேஷன் போட்டேன், இப்போ தாங்க அந்த பணம் வருதுன்னு குழந்தையோடு பணம் வாங்கி போனாங்க. இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்க முடியுமா? நாங்கள் கொடுத்தோம், இதை தலையாட்ட சொன்னோம், இனிமேல் நிறுத்துங்க, இனி 6வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்களுக்கு மேல் படிப்பு வருகிற போது 1000 ரூபாய் மாசம் கொடுன்னு சொல்லி அறிவித்திருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் இல்லையா? சொல்லுங்கப்பா, வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். அமைச்சராக பொறுப்பேற்றுட்டாரு, கலைஞர் காலத்திலேருந்து இப்படி தான் நடக்குது வாரிசு, எங்கே நடக்கல வாரிசு சொல்லு. எம்ஜிஆருக்கு புள்ள இல்லை, ஜானகி ஆக்குனாரு. ஜெயலலிதாவுக்கு புள்ள இல்லை, சசிகலாவை ஆக்குனன்னு பார்த்தாங்க முடியல, ஓ பன்னீர்செல்வம் ஆக்கி எடப்பாடி ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லை. நமக்கு புள்ள கொட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது, குடும்ப அரசியல் தான் நாங்கள் பண்றோம். திமுக பாருங்க, இது 3வது தரம் 4வது தரம். எங்க அப்பா திமுக, நான் திமுக, என் புள்ள திமுக இல்லையா? அது மாதிரி எல்லா குடும்பத்திலும் அதான், வாழையடி வாழையா வர்ற குடும்பம். ஜெனரேஷன் மாற மாற நம்ம குடும்ப அரசியல் தான் பண்ண முடியும், இவங்களுக்கு குடும்பமே கிடையாது. இவங்க நம்ம கட்சியை பார்த்து பொறாமப்பட்டுறாங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு மேல இந்த இயக்கம் வலுவோடு இருப்பதற்கான தலைவரை இப்பவே நாங்கள் தயார் பண்ணிருந்தோம். தலைவர் நம்ம தலைவரை ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்ன தயார் பண்ணும்போது இதான் சொன்னா, இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆகிட்டோம் நாங்க. அடுத்த இன்னொரு 50-60 வருஷத்துக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக, நாட்டின் தலைவராக உருவெற போகிற தலைவர் உதய அவர்கள். இதில் எந்த வித முன்னாடி கருத்து நாங்கள் இந்த குடும்ப அரசியல் பண்ணவங்க கதைனா இருக்கோம். ஜெயலலிதா கதைனாச்சு, ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம், தனித்தனியாக பிரிஞ்சு போயிருது இல்ல. இப்போ குடும்ப அரசியல் தான் கட்டுக்கோப்பா இருக்குது, கலைஞருக்கு பிறகு தளபதி, யார் ஆள் இல்லை. அதான் கட்சிக்கு பங்கம் இல்லாம எந்த பிரச்சனை இல்லாம வலுவோடு இருக்கணும்னா குடும்ப அரசியல் தேவை. இப்போ 2024 தேர்தல் வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக வாழை பார்க்கணும், ஒற்றுமையாக வாழை பார்க்கணும். எதிராளி எவனை வந்தாலும் ஓய்ச்சி கட்டிருந்தோம், அதற்கான பணிகளை இன்றே நம்மளாம் தொடங்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலையும் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம்னா 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர், கலைஞருக்கு மிஞ்சிய தலைவர்.